இப்பெல்லாம் பிழைக்கிறதுக்கு வழி தெரியாதவங்க, அவார்டு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே மத்திய அரசு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் மத்திய அரசினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய இந்தி அப்புறம் சமஸ்கிருத திணிப்பு, இதுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னா, அதுவும் மத்திய அரசு புகழ்ந்து பேசணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு விருது கொடுப்பாங்க, அதுவும் நியமன எம்பி அந்த மாதிரியான பதவியெல்லாம் கிடச்சிடும் அப்படிங்கிற ஆசையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வரிசையில் ஒருத்தராக வந்து மாட்டியிருக்கிறவர் தான் அஜய் தேவ்கன் அப்படிங்கிறவர். அவர் என்ன பேசியிருக்காரு, அதுக்கு திருப்பி அவருக்கு கொடுத்த சம்பட்டி அடி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகளை நோக்கி மக்கள் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. உழைக்கிறத பெருசா நினைக்காம, உழைக்காம எப்படிலாம் காசு சம்பாதிக்க முடியுமோ அப்படிலாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய சில மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் உழைச்சுதான் வாழணும், தனக்கு ஒரு நல்லாசிரியர் விருது வேணும்னா கூட அதுக்காக வந்து மக்கள் மத்தியிலையும் சரி மாணவர்கள் மத்தியிலையும் சரி நல்ல பேர் வாங்கணும், குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும்னு உழைக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தி அப்படிங்கிற அந்த ஒற்றை மொழி நாக்களையே சொல்லலாமல், இந்தி கற்றுக்கிட்டா அப்படின்னாலே அறிவே மழுங்கிரும் அப்படின்லாம் மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நாக்களையே சரியாக பிறழாத ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு மொழியை கற்று வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு படிக்கிறாங்க, ஆனால் அறிவு பெரிய அளவில் அவங்களுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தி வட மாநிலத்தில் படித்த நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வர்றாங்க, ஏன்னே தெரில. ஆனால் இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்களோ ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களோ நம்ம வட மாநிலத்து பக்கம் போய் வேலை பார்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொப்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. இது ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி காரணங்களை தேடி மொழியியல் ஆய்வாளர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா மொழி வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது தாங்க, தமிழ் தாங்க ஆதிமொழி அப்படின்லாம் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்தி அப்படிங்கிறது ஒரு மூத்தனுடைய மொழியியல் அறிவையும் சரி அறிவாற்றலையும் சரி அந்த ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறதையும் அடித்து நொறுக்கி சம்பட்டி அடி அடித்து கீழே போட்டு உக்கார வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒருத்தனுக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அந்த மொழி மூலியமாக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணம்னா வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நமது நண்பர்கள் எல்லாருமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய பெரிய அளவில் தூக்கி பிடிச்சி எப்படியாவது இந்த மொழியில் சார்ந்த ஒரு விஷயத்தை திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி தான் தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே மத்திய அரசும் சரி மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான அமித்ஷா முத கொண்டு வந்து இந்தியை வந்து எல்லா மாநிலங்களையும் கொண்டு போய் சேர்த்துடணும், அதுவும் சான்ஸ்கிரிட்டை எப்படியாவது கொண்டு போய் திணிச்சிடணும் அப்படிங்கிற அந்த இந்துத்துவா கொள்கையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம இளையராஜா கூட வந்து எங்கேயுமே ஒரு பெரிய அளவில் அவருக்கு அவார்டு அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக கிடைக்கல. ஸோ ஆஸ்கர் அவார்டு இனிமேல் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவருக்கு என்னத்த படத்தை மியூசிக் போட போகிறாரு, அவருக்கு அவார்டு கிடைக்குமா என்னன்னு தெரில. சரி ஒரு பாரத ரத்ன அவார்டோ ஒரு பத்மஸ்ரீ அவார்டோ ஏதாவது ஒன்று கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அப்போ நான் புகழ்ந்து நான் ஒரு நாலு வார்த்தை பேசுங்களேன் நீங்கள் அப்படின்னு சொன்னதுன்னா இளையராஜா இந்த பக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, திரை நட்சத்திரங்களும் பெரிய அளவில் தனக்கான அவார்டு வேணும் அப்படின்னா ஐ ஜாலி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, சரி அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை புகுந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம். குறிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்குங்க. என்னென்னா இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்குது. அதே நேரத்தில் நியமன எம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான போஸ்டிங் போட்டு இப்போ எப்படி சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க, அது மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இல்லை கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமாக அந்த கவர்மெண்ட்டில் முக்கியமான பிரதமருக்கு யாருக்கோ இல்லை அமித்ஷாவுக்கு யாருக்கோ நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, அவங்களால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா கிடையாது. ஆனால் பாஜக தரப்பில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சிக்கில் ஒரு பாஜக ஒரு மெம்பராக இருக்காங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிதியமைச்சர் அப்படின்னு போஸ்ட், ஆனால் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை திரை நட்சத்திரங்களும் இதே பாணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த அஜய் தேவ்கன் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் வந்து படம் பெருசாக ஓடலாம், வயசாகி போச்சு, வேறு மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஏதாவது ஒன்று பேசி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு திருதுப்புன்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு பேர் என்ன சுஜீப் ஈ படத்தில் கூட நடித்தார், அவர் நல்ல மனுஷன் பாவம். கன்னட சினிமா இப்போ தான் வெளியில் வந்துகிட்ருக்கு, பேன் இண்டியா திரைப்படங்கள்லாம் அதிக அளவில் வந்துகிட்ருக்கு. ஸோ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே முக்கியமாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பேன் இண்டியா படங்கள் அதிக அளவில் சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் கன்னட படங்களை பார்க்குறதுக்கே ஆள் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கன்னட படங்கள் பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணி போட்டிருந்தாரு.
அதற்கு அஜய் தேவகன் பெரிய அளவில் குரல் கொடுத்துருந்தார். ஹிந்தியை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட தானே செஞ்சீங்க, அதனால தானே படம் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு இவர் தெளிவாக வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். எப்படின்னா வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையாகிட்டு, அதனால் வந்து தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் மொழிபெயர்க்கெலாம் வந்து போடாமலாம் இல்லை, அதே நேரத்தில் வந்து நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெளிவு இருக்குது, ஹிந்தி அப்படிங்கிறது தேசிய மொழிலாம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருந்தார். அவருக்கு ஆதரவாக வந்து நம்ம குத்து ரம்யா இங்கே படத்தில் கூட நடிப்பாங்களே, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் வந்து 2013 வாக்கிலேயே வந்து ஒரு எம்பியாக இருந்தவங்க, அவங்க அவங்களும் வந்து அஜய் தேவ்கனுக்கு அந்த எதிரான ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்படி தொடர்ந்து அஜய் தேவ்கனுடைய கருத்துக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்புகள் குரல்கள் வலிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அவருக்கு பதவி வேணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து மத்திய அரசிட்ட போய் கேட்கலாம், அதை விட்டுட்டு வந்து இந்தி தேசிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு 21 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது, தேசிய மொழின்னு சொல்லிட்டு இந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியலமைப்பு சட்டம் படித்தவரா, பாவம் அவர் எத்தனாவது வரை படித்தார் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தி தேசிய மொழின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் பேசுபொருளாக இருக்கு. அதை தாண்டி நம்மளும் இதை பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்திங்கிறது எதுக்காக இந்த பதிவு அப்படி, இந்திங்கிறது தேசிய மொழிலாம் கிடையாதுங்க, அப்படி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க யாரும், இந்திங்கிறதுலாம் தேசிய மொழி கிடையாது. அது அப்படி தேசிய மொழியாக இருந்தது அப்படின்னா 1947 இன்ன வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டு ஏன் வந்து எல்லா மாநிலங்களையும் கொண்டு போய் அதை சேர்க்க முடியல, இந்த ஆங்கிளில் எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ ஆனால் இந்திய திணிக்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பெரிய அளவில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, முக்கியமாக பிரதமர் மோடி முதற்கொண்டு இந்தியில் தான் பேசுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால இந்தியை மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்லிமெண்ட்லேயும் வந்து அவங்க இந்தியில் பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம இங்கிலீஷில் வந்து பேசக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்க. இப்படி தொடர்ந்து நம்ம மாநிலங்களவையிலேயே வந்து பார்த்திங்கன்னா திருமாவாகட்டும் நம்ம கனிமொழியாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து கருத்துக்களை முன்வைக்கும்போது தமிழில் பேசுவாங்க. அந்தந்த மாநிலத்துக்குரிய உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிச்சிறப்பு இருக்குது. அதுக்கும் குறிப்பாக வந்து தெலுங்கு கன்னடம் நம்ம தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தனித்தனியாக மொழியை வந்து ஆராய்ஞ்சு தன்னுடைய தாய்மொழியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம வெங்கையா நாயுடு சார் முதற்கொண்டு அவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார். இப்படி நம்முடைய தாய்மொழி சார்ந்த விஷயங்களை மையப்படுத்தி ஒரு இனம் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிற்போக்குத்தனமான அவர் ஒரு சினிமா நடிகருக்கு என்னங்க தெரிஞ்சிடும், அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஸோ அவர் பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை, ஆனால் அது பேசு பொருளாக ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அதையும் வந்து கையில் எடுத்து பேச வேண்டிய தேவை இருக்குது. இந்திங்கிறது தேசிய மொழி கிடையாது, தாய்மொழியாகிய ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது, அந்த வகையில் தாய்மொழியே சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அது நீங்கள் தெலுங்காக இருக்கலாம், கன்னடா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதை தான் வந்து உயர்ந்ததே தவிர இந்தி அப்படிங்கிறது ஒரு இணைப்பு மொழியாகட்டும், இந்திங்கிறது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கக்கூடிய ஒரு இந்தி கற்றுக்கக்கூடிய இந்தி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசினார் அப்படின்னா அவர்கிட்ட பேசக்கூடிய வகையில் நம்ம இருந்தாலே போதுமானது, இல்லை நம்ம மொழியை அவர் பேசுகிறதுக்கு புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா போதும். கம்யூனிகேஷன் தான், நான் பேசுகிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் பேசுகிறது நான் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் மொழியினுடைய இணைப்புங்கிறது. நம்ம எனக்கும் உங்களுக்குமான இணைக்கக்கூடிய பாலமாக தான் மொழி இருக்கணுமே தவிர நம்ம ஆளக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்தியா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு, அதை திரை நட்சத்திரங்களும் பெரிய அளவில் புரிஞ்சுக்கணும், வெறும் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்திய தேசிய மொழி அப்படின்னு சொல்லியிருந்த அஜய் தேவ்கனுடைய பேச்சு அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.